ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் மிஸ்ட்ரி சேனல். டைனோசர் என்பது உண்மையா? அப்படி இருந்தால் அது எப்படி உருவானது, எப்படி அழிந்து போனது என்று நம் அனைவரிடமும் இந்த கேள்வி நிலவுகிறது. இதற்கு சில விஞ்ஞானிகள் பல கருத்துக்களை கூறுகின்றனர். அதை பற்றி இப்போ இந்த வீடியோவில் பார்க்கலாம். உலகின் மிகப்பெரிய உயிரினமான டைனோசர் 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன் முற்றிலும் அழிந்து போக முக்கிய காரணம் விண்ணிலிருந்து விழுந்த எரிக்கற்கள் தான் என்று 1980 நிரூபிக்கப்பட்டது. ஆனால் அதை பொய்த்துள்ளது சேலம் பெரியார் பல்கலை பேராசிரியர் நடத்திய ஆய்வு. இந்த கண்டுபிடிப்புக்கு சர்வதேச அளவில் ஒப்புதலும் கிடைத்தது. சேலம் பெரியார் பல்கலை ஆசிரியர் ராம்குமார், ஜெர்மனியைச் சேர்ந்த ஸ்டூபன், அமெரிக்காவைச் சேர்ந்த ஹெர்டிங் ஆகியோரும் இணைந்து டைனோசர்கள் பற்றிய ஆய்வை மேற்கொண்டனர். டைனோசர் வாழ்ந்ததற்கான ஆதாரங்களாக தொல்லுயிர் எச்சம் எனப்படும் பதிவுகள் கண்டுபிடிக்கப்பட்டன. கடலுக்குள் இருந்து டைனோசரின் முட்டை, எலும்புகள் போன்றவை கண்டுபிடிக்கப்பட்டன. வெறும் எரிக்கற்கள் மோதி டைனோசர்கள் இறந்திருக்க முடியாது என்று சேலம் பெரியார் பல்கலை ஆசிரியர் ராம்குமார் குழுவினர் நிரூபித்துள்ளனர். அது என்னவென்றால், கடலுக்குள் இயற்கையாகவே பேரியம் என்று தாது பொருள் உள்ளது. அது மீத்தேன் வாயுவை கக்கும். இந்த மீத்தேன் வாயு கடல் மட்டம் குறையும் போது காற்றில் கலந்துள்ள கார்பன் டை ஆக்சைடின் அளவை அதிகரிக்க செய்யும் என்று கூறுகின்றனர். மற்றும் உயிர்கள் வாழ்வதற்கு காற்றில் 27% கார்பன் டை ஆக்சைடு தான் தேவை. அதன் அளவு இதைவிட அதிகமாகும் போது மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழக்கும் அபாயம் ஏற்படும் என்று கூறுகின்றனர். கடந்த 6.5 கோடி ஆண்டுகளுக்கு முன் இயற்கை மாற்றங்களால் கடல் மட்டம் குறைந்துள்ளது. உதாரணமாக மெக்சிகோ, இஸ்ரேல் நகரங்களில் நிகழ்ந்த மாற்றங்களுக்கு ஆதாரமும் உள்ளன. தமிழகத்தில் அரியலூரில் 6.5 கோடி ஆண்டுக்கு முன் மாற்றங்கள் ஏற்பட்டதால் அரியலூர் கடல் மட்டத்துக்கு மேலே வந்தது என்றும், அதற்கு சான்றாக அங்கு டைனோசர் வாழ்ந்துள்ளதும் அதன் முட்டை படிவம் மற்றும் எலும்புகள் கண்டுபிடிக்கப்பட்டதும் மற்றொரு சான்று. அடிக்கடி கடல் மட்டம் குறைந்த போது கார்பன் டை ஆக்சைடு அளவு அதிகரித்துள்ளது என்று நிரூபித்தனர். இதனால்தான் டைனோசர்கள் படிப்படியாக அழிய தொடங்கியது என்று கண்டுபிடித்தனர். எனவே கார்பன் டை ஆக்சைடு அதிகரித்ததுதான் டைனோசர்கள் இனமே அழிய காரணம் என்று நிரூபணமானது. இவர்களின் இந்த ஆய்வுக்கு சர்வதேச அளவில் அங்கீகாரமும் கிடைத்துள்ளது. சர்வதேச புவி விஞ்ஞானம் என்னும் புத்தகம் உள்ளது. உலகின் கண்டுபிடிப்புகள் இதில் இடம்பெற்றுவிட்டால் அது விஞ்ஞானிகளால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அர்த்தம். டைனோசர் பற்றிய இவர்களின் ஆய்வு இப்புத்தகத்தில் இடம்பெற்றுள்ளது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தமிழ் மிஸ்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.